ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இது சைக்ளோன் சம்மந்தமாக. இப்போ ரீசெண்டாக நம்ம பல சைக்ளோன் வந்து நியூஸில் பார்த்துட்ருக்கோம், பல ஃபோர்காஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க சைக்ளோன் வரப்போகுது. அண்ட் இது வரைக்கும் வந்த சைக்ளோன்ஸ் என்னெல்லாம், எப்படியெல்லாம் வந்து இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, எப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் விராவரியாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆக்சுவலி அதை பற்றி தான் ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டாபிக்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பேர் எப்படி உருவாச்சு சைக்ளோனுக்கு, அதுக்கப்புறம் சைக்ளோன் ஃபார்ம் எப்படி ஆகுது, அதோடய சயின்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஓஷன்ஸ் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் ஸ்கேல் வந்து அவங்க சைக்ளோனுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பேர் எப்படி சைக்ளோனுக்கு வைக்கிறாங்க, நீங்களும் பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து கீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்கிறது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்த ஒர்ஸ்டான சைக்ளோன் என்னெல்லாம் அஃபீஷியலாக எங்கெல்லாம் இருக்குது நமக்கு செக் பண்ணுறதுக்கு வெப்சைட்ஸும் ஆப்பும், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேர்காரணத்தை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி இது கிரீக்கில் இருந்து ஆரம்பித்தது தான். அப்போ வந்து குக்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க இந்த சைக்ளோனை பேர் வைக்கிறது. அப்புறம் வந்து இந்த குக்ளோஸுங்கிறது தான் நடைமுறையில் இன்றைக்கி சைக்ளோனுங்கிறத சொல்கிறோம். அதோடய பேர் என்ன அப்படின்னா, வந்து சைக்ளோனுங்கிறது ஒரு சர்க்குலர் ஃபார்மேஷனுக்கு வந்து அப்படி சொல்லுவாங்களாம். ஆக்சுவலி நீங்கள் டெஃபினிஷன் கூட பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஏரியா ஆஃப் லோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேரக்டரைஸ்ட் பை இன்வெர்ட் ஸ்பைரலிங் அப்படிங்கிறது தான் வந்து சைக்ளோன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சைக்ளோனோட பெயர் காரணம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சின்ன பேசிக்ஸை மட்டும் பார்த்துடலான்னு பார்த்தேன். இதில் என்னென்னா, நீங்கள் நம்ம வேர்ல்டு மேப் எடுத்திங்கன்னா ஈக்குவேட்டருங்கிறது சென்டராக கட் பண்ணுற அந்த லைன். ஆக்சுவலி இதில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கிறதும், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கீழே இருக்கிறதும், இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிற எல்லா சைக்ளோனும் வந்து ட்ராபிக்கல் ரீஜனுக்குள்ளே வர சைக்ளோன், அதை ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ இது ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்ளோனோட ஃபார்மேஷன் ஆரம்பித்தா ஈஸியாக இருக்குங்கிறது தான் நான் பார்த்தேன். இப்போ வந்து எப்படி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுன்னு பார்த்தா பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, லோ ப்ரெஷர் ஏரியா, அதாவது காற்றழுத்து தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் அடிக்கடி கேட்போம், அது எப்படி உருவாகுதுங்கிற ஒரு பார்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, நம்ம சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஓஷனோட சர்ஃபேஸில் வந்து ஒரு 26.5 டிகிரிக்கு மேலே இருந்தது அப்படின்னா வந்து வார்மாக வேப்பர்ஸ் மேலே போகுங்க. ஸோ இது நீங்கள் கீழே டெஃபினிஷன் படி கூட பார்த்தீங்கன்னா, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியா டெவலப்டு வென் வார்ம் அண்ட் மாய்ஸ்சர் ரைசஸ்ஸு, அந்த ஏரியாவில் சரௌண்டிங்காக இருக்கிற ஹை ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் காற்றழுத்த தாழ்வு நிலை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலை கம்மியாக இருந்தது ப்ரெஷர்னா ஹையிலேருந்து லோ தான் போகும். ரெண்டாவது காரணம் சொல்கிறேன், இப்போ சைக்ளோன் வரத்துக்கு அதுக்கு கொரோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட் தான். இப்போ நம்ம வந்து செவுத்தில் கையை அப்படியே சேர்த்துட்டு போகும்போது ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். அதே மாதிரி நீங்கள் நார்தன் ஹெமிஸ்பியர், இந்த நீங்கள் படுத்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, நம்ம நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். இப்போ அங்கேருந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து ராக்கெட் விட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தாங்க கொரோலிஸ் எஃபெக்ட். அது வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் ஆக்சுவலி. இதை நீங்கள் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ட்ரிஃப்ட் ஆகும். சொல்லணும்னா டெல்லியிலேருந்து சென்னை ஒரு ராக்கெட் விட்டீங்க அப்படின்னா எர்த்து சுற்றலை அப்படின்னா நேராக வந்திருக்கும். இது சுற்றுறதுனால, ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றுறதுனால ஒரு ஸ்லைட்டான ரைட் பக்கம் ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும். இந்த திருப்பம் தான் வந்து நமக்கு சைக்ளோன் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது, அதுதான் இந்த கொரோலிஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஒரு இன்னொரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது என்ன அப்படின்னா, சைக்ளோன் நீங்கள் சுற்றும்போது பார்த்துருப்பீங்க சென்டரில் வந்து கம்மியாக தான் சுற்றும், ஆனால் சரௌண்டிங்கில் இருக்கிற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சுற்றும். ஆக்சுவலி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் போகிறேன், சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சுற்றாத மாதிரி இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு எஃபெக்ட் தான், இதுதான் வந்து சைக்ளோன்லையும். ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்ட்டுருந்தேன். மற்ற இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேட்டர் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
அந்த ஈக்குவேட்டர்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டராவது தள்ளி இருக்கணும் அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆக்சுவலி இல்லைன்னா அது ஈஸிலி டிசிப்பேட் ஆகிடும், ஏன்னா அந்த எஃபெக்ட் வந்து சைக்ளோனுக்கு வராது. ஆக்சுவலி இப்போது ட்ராப்போஸ்பியருங்கிறது வந்து ரெண்டாவது பாயிண்ட், அதாவது அந்த ட்ராப்போஸ்பியருங்கிறது 0 to 12 கிலோமீட்டர் நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஃபேக்டர். அங்கே வந்து மாய்ஸ் லேயர் இருக்கணும். அதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் சர்ஃபேஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆல்ரெடி இருக்கணும், அப்போ தான் வந்து சைக்ளோன் வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதை தவிர விண்ட் ஷியர், அதாவது விண்டை பிரேக் பண்ணக்கூடிய இருக்கிறது வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் அனிமேஷன் தான், அனிமேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு செயல்முறைன்னு வச்சுங்களேன். வாம் ஏர் மேலே போகுது, அதுக்கப்புறம் ஒரு லோ டிப்ரெஷன் ஏரியா ஃபார்ம் ஆகும்போது சுற்றி இருக்கிற விண்டெல்லாம் இதை சுற்றி வரும். இப்படி வரும்போது தான் ஒரு ஃபார்மேஷன் வந்து ஆரம்பமாகும். இந்த மாதிரி ஒரு ஒரு சைக்ளோன் ஃபார்மேஷன் மாதிரி ஆரம்பித்து மற்ற சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓஷன்ஸோட டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பசிஃபிக், அட்லாண்டிக், இந்தியன் அண்டு பசிஃபிக் எகெயின் அந்த ஒரு பிரிவினை நான் கொடுத்துருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு மேலே கீழேங்கிற ஒரு பாட்டு. நம்மளோடதை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷன்லேயும் இதே மாதிரி நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஓஷன் சவுத்துங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது உருவாகிற இடத்த முதற்கொண்டு அப்படி அவங்க டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வருவாங்க. இது ஒரு ஸ்கேல் வேறு ஒன்று இருக்குது, அதை நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். ஒரு 252 மேலே போச்சுன்னா கேட்டகரி ஃபைன் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி பல பிரிவினைகள் வந்து விண்ட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்டகரி கொடுக்கறது உண்டு. மேலே வீடியோஸில் நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் கூட பார்ப்போம். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சைக்ளோன் எப்படி பேர் வைக்கிறாங்கங்கிற ஒரு பாட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா 20th century வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோர்காஸ்டர் தான் இதை பேர் வச்சார். அப்போ பேர் வைக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு பிடிக்காத ஒரு பொலிட்டீஷியனோட பேர் வச்சாங்க. அப்போ அதனால் வெதர்மேன்லாம் வந்து அப்போ சொல்லும்போது காசிங் கிரேட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த பொலிட்டிக்கல் இதை வந்து அப்படி வர மாதிரி வந்துச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம வேர்ல்டு வார் 2 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் வைக்கிறது உண்டு. இந்தியன் நார்த் இந்தியன் ஓஷன் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ 2004 அவங்க பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் கூட பேர் வைக்கலாம். அதுக்கு வந்து நான் இதில் கொடுத்த மாதிரி டைரக்டர் ஜென்ரலுக்கு வந்து நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கான்டாக்டர்ஸ் நான் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு விரைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க நேமும் வந்து ஷார்ட் லிஸ்ட்க்கான வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து கீ இண்டிகேட்டர்ஸ் சைக்ளோனுக்கு வந்து நம்ம பார்க்கும்போதே நியூஸில் வந்து சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று விண்ட் ஸ்பீடு, அப்புறம் வந்து சில இடத்துல ப்ரெஷர்கள்லாம் மென்ஷர் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் நம்ம அந்த லோ ப்ரெஷர் என்னங்கிறதும் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்புறம் வந்து ரெயின் எவ்வளோ வருது அது சென்டிமீட்டரில் சொல்கிறாங்க, அது நமக்கே தெரியும். அப்புறம் ஸ்டார்ம் சர்ஜ் எவ்வளோ தூரத்து வரைக்கும் ஹையாக ஸ்டார்ம் இருக்குங்கிறது. இப்போ விண்ட் ஸ்பீடை பற்றி பார்த்துருவோம். கிலோமீட்டர் பர் ஹவரை நீங்கள் எடுத்துங்க, அதாவது ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.82 கீழே இருந்ததுன்னா ரொம்ப காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆன் லேண்டில். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் 12 வந்துடுறேன். இதெல்லாம் ஒவ்வொரு வரைமுறை இருந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 87 மேலே ஸ்ட்ரக்சரல் டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க, 117 அவங்க எதுவும் கொடுக்கல. ஆனால் இதே ஸ்லைடில் வந்து நம்ம அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி நம்ம இதே ஸ்லைடில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்துட்டு எவ்வளவு வந்து விண்ட் ஸ்பீடு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுங்கிறத பற்றி காமிக்கிறதுக்காக தான் அந்த பியூஃபோர்ட் விண்ட் ஸ்கேலுங்கிறது. ஆக்சுவலி அதை தான் நான் நினச்சேன் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விண்ட் ஸ்பீடை வச்சும் என்னெல்லாம் வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரெஸை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தது ப்ரெஷர் ட்ராப்பை பற்றி சொல்லணும். ப்ரெஷர் ட்ராப் வந்து நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டு ரிப்போர்ட் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் IMD வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க டீட்டெயிலாக கொடுப்பாங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு காற்றழுத்தம் கம்மியோ சில நேரங்களில் விண்ட் ஸ்பீடும் கொலாபரேட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும். ஸ்ட்ராம் சர்ஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு மேலே இருந்தாலே வெரி ஹை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் காமிச்ச அந்த பர்டிகுலர் ஸ்னிப்பட்டில் உங்களுக்கு தெரியும் 1.5 மீட்டர் அப்படின்னா ரூமோட பாதின்னு வச்சுக்கோங்க. 5 மீட்டர்னு நினைக்கும் போது நம்ம ஒரு ரூம் சைஸை விட பெருசாக இருக்கிற ஸ்ட்ரைட்டில் ஸ்ட்ராம் வந்ததுன்னா அது நமக்கு ரிஸ்கின்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்மை பற்றி ஒரு ஒரு சின்ன இது கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 221 கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொடுக்குங்கிறது நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸில் போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் டு ஆல் டைப் ஆஃப் கச்சா ஹவுஸ் அண்ட் சம் டேமேஜ் டு புவர்லி திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷர்மேனுக்கு உண்டான வார்னிங்கும் இதில் கொடுத்துருவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து இந்த ஒரு 168 கிலோமீட்டர் மேலே இருக்கிற விண்ட் ஸ்பீடு கொடுக்குங்க இந்த பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட் இன்டென்ஸ் சைக்ளோன் வந்து இதுவரைக்கும் வந்தது என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.
அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கடலுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்த் அட்லாண்டிக்கு, ஈஸ்டர்ன் பெசிஃபிக்கு, வெஸ்டர்ன் நார்த்து, நார்த் பெசிஃபிக்கு, அப்புறம் நார்த் இண்டியன்னு, நார்த் இண்டியன் ஓஷனுங்கிறது, சவுத் வெஸ்ட் இண்டியன் ஓஷன், இதெல்லாம் வந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டில் என்ன 305 km/h வந்து விண்டு வருதுன்னா எவ்வளோ டிசாஸ்ட்ரஸாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அது கூட வந்து ப்ரெஷர் ட்ராப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ட்ராப் வந்து ஒரு 1013 HPA, அது 899 இருக்கும்போது அந்த காற்றழுத்தத்துக்கு எவ்வளோ விண்டு உள்ளே போயிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதில் நம்ம நார்த் இந்தியன் ஓஷனில் கூட நான் 1999 ஒடிசா கூட இதில் லிஸ்டடாக இருக்குது. இது விக்கிபீடியாவோட ரெஃபரன்ஸ் தான். நம்ம அஃபீஷியலாக IMD வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சைக்ளோன்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ராமேஸ்வரம் வந்து 1964 வந்து ராமேஸ்வரம் லிஸ்டட் இல்லை. ஆனால் அது ரொம்ப இருக்கிறதுலேயே வச்சு மோஸ்ட் டெட்லியஸ்ட் சைக்ளோனுங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இதுதான் வந்து லிஸ்டட். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 260 km/h ஸ்பீடில் கூட நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒஸ்ட் சைக்ளோனை பற்றி பார்ப்போங்க. இது வந்து 1964 வந்த ராமேஸ்வரம் சைக்ளோன். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விண்ட் ஸ்பீடு வந்து 240 வந்திருக்குங்க. அதுக்கே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்னிப்பெட் கொடுத்துருக்கேன். அதில் போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். December 23rd நடந்த இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து சம்மர்ஜிங் த டவுன். அட் த சேம் டைம் ஒரு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து டில்ட் ஒரு இது பண்ணுற அளவுக்கு வந்து ஓவர் டர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது வந்து இவ்வளோ பெரிய விண்ட் ஸ்பீடு. இது எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $150 million 1964. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு சிவியராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக இப்போ வந்து நிவர் புயலோடது எடுத்தேன். 120 km/h ஸ்பீடுக்கே நமக்கு எவ்வளோ மழையெல்லாம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எகெயின்ஸ்டாக 240 இருந்ததுன்னா அப்போ பார்த்துங்க கம்பேரிசன் கிட்டத்தட்ட 2 times வந்து ராமேஸ்வரம் சைக்ளோன் வந்திருக்குங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோக்கும் வரோம். அதாவது அஃபீஷியல் வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mausam.imd.in@gov.in வந்து அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன வந்து இப்போ இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்லி. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு குயிக்காக நான் இப்போ ரன் பண்ணிடுறேன். சேட்டலைட்டில் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பிக்சர் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்ளோன் ஃபார்மேஷன் கூட நமக்கு தெரியும். மற்றபடி நான் பார்த்தீங்கன்னா மற்ற டேப்ஸ் எல்லாம் நான் கிளிக் பண்ணுறேன். வேப்பரோடு இருக்கும்போது எப்படி அனிமேஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பற்றி கூட உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்ற ரெண்டு இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா கிடைக்கும். இதில் ப்ரெஸ் ரிலீஸ்க்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த பூராவி ரீசெண்டாக வந்த சைக்ளோனாக இருக்கட்டும், நிவர் புயல்களாக இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பிளுக்கு வந்து இந்த 2 December அன்னைக்கு வந்த பூராவி சைக்ளோனை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்ளோன் வந்து ஒவ்வொரு பொசிஷன் எங்கே இருக்குது, என்ன விண்ட் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத முதல் கொண்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி இப்போ எங்கே டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த இதில் வந்திருக்கு, எவ்வளோ ரெயின்ஃபால் வரும், இது 2nd வந்ததுனால அந்த டேட்டை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து எப்போல்லாம் ரெயின்ஃபால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு 3 days அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து வார்னிங் வந்து ஸ்டார்ம் சர்ஜ் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் நியூஸில் பார்க்குறதும் ஒன்று, அதை தவிர நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கனாலும் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ட்ராக்கிங் பற்றியும் ரொம்ப முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கடக்கப்போகுது, எதெல்லாம் அவங்க க்ராஸ் பண்ணும், எப்போ வந்து எந்த இதில் டைரெக்ஷனில் வருங்கிறதெல்லாம் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதை தவிர மோசம் ஆப்பு, விண்டி ஆப்லாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப மோசம் ஆப்பில் வந்து இன்றைக்கி பர்டிகுலர் என்ன டெம்பரேச்சர், என்ன வார்னிங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பற்றி இருக்கும். ஸோ விண்டி ஆப்பும் வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ஆப்பு தான், பட் ஆனால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.